அறிவுடன் செயல்பட்டால் ஆபத்திலிருந்து தப்பிக்கலாம். ராஜதந்திரியான நரியிடமிருந்து தப்பிய ஆட்டினை பற்றி கதை இது. ஆடும் குளநரியும். ஒரு மலைச்சரிவில் இளம் புற்களையும் இலைகளையும் தின்று வாழ்ந்து வந்தது ஒரு முட்ட நாடு. எவ்வளவு சுவையான புல்! புல் தின்ற மகிழ்ச்சியில் முட்ட நாடு மலைச்சரிவில் துள்ளி குதித்து ஓடியது. திடீரென ஏதோ ஒரு சத்தம் கேட்க முட்டனுக்கு பயம் ஏற்பட்டது. அது என்ன? புல்லில் ஏதோ அசைவு. யார் அது? யாரங்கே? எனக்கு பயமாக இருக்கிறது. நாம் முதலில் வீட்டிற்கு போகலாம் என்று வீட்டிற்கு திரும்பும் போது குள்ள நரி ஒன்று குறுக்கே நின்றது. நீண்ட காலமாக உன்னை இந்த காட்டில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். கொழுத்து வளர்ந்த உன் இறைச்சியை ருசிக்க நினைத்து எனக்கு தூக்கம் கூட வருவதில்லை. என்ன செய்தாலும் இந்த நரி என்னை கொன்று சாப்பிடும். ஏதேனும் தந்திரம் செய்தால்தான் உயிர் பிழைக்க முடியும். என்னை நீங்கள் கொன்று சாப்பிடுவதில் எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் சாவதற்கு முன்பு என் இறுதி ஆசையை நீங்கள் நிறைவேற்றித் தர வேண்டும். நரி குலுங்கிச் சிரித்தது. சரி சொல், உன் இறுதி ஆசைதான் என்ன? சொல், கேட்கிறேன். எனக்கு புல்லாங்குழலின் இசையை கேட்க வேண்டும் போல் உள்ளது. சாகும்போது சந்தோஷமாக சாகலாம் இல்லையா? அதுதான் உன் ஆசையா? நரி புல்லாங்குழலை ஊத ஆரம்பித்தது. அந்த சத்தத்தை கேட்டு ஊருக்குள் இருந்த நாய்கள் எல்லாம் காட்டிற்குள் ஓடி வந்தன. நாய்களைக் கண்ட நரி ஊதுவதை நிறுத்திவிட்டு காட்டை நோக்கி ஓட்டம் பிடித்தது. தலைதறிக்க ஓடிய நரி ஓரிடத்தில் மயங்கி விழுந்து மனதிற்குள் பேசிக்கொண்டது. எனக்கு இது தேவைதான். ஓர் ஆட்டிடம் இருக்கும் புத்திசாலித்தனம் கூட எனக்கு இல்லாமல் போய்விட்டதே. சீ